நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் அன்பகலாத தேவா அடிவட்டு இருப்பதே அடியோர் கவலை தீர்த்து ஆறுதல் தந்திடவோ அடியோர் கவலை தீர்த்து ஆறுதல் தந்திடவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு ஆராதனே எத்திசையும் புரிவோம் அன்பின் அவதாரமே இன்பயம் சோதரமே துன்பூரும் இந்நேரமே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்விழிக்கச் செய்த உமது அருள் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்நாள் முழுவதும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்பும்படியாக உம்மிடம் அன்றாடுகிறோம். தூய ஆவியான இறைவா, தீய சக்திகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். அன்பின் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஏனைய தொழில் செய்வோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருள் பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகனின் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 18 அதிகாரம் 2 வசனங்கள் 12-14 முடிய. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வாரல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட
வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத்தந்தையின் திருவுளம். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் ஆசியும் இன்று முழுவதும் உங்களை ஆட்கொள்வதாக. இறை இயேசுவின் பிரியமுள்ள அன்பு மக்களே, நம்மை தேடுகிறார். பாபிலோனில் அடிமைகளாக வாழ்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். விடியலுக்காக காத்திருந்து களைத்து போய்விட்டது. மன அழுத்தத்தின் நடுவே ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார் என்ற ஆறுதல் மொழியை அளிக்கிறார் எசாயா இறைவாக்கினர். ஆண்டவர் தன் ஆடுகளை தேடி சென்று அவற்றை தன் தோள் மீது தூக்கி வருகிறார் என்ற எசாயாவின் காட்சியை மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவுக்கு ஒப்பிடுகிறார். ஏதோ ஒரு வழியில் நம்மையே நாம் இழந்து வழி தெரியாது வாடுகிறோம். உண்மையின் உறுத்தல்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறோம். செருக்கிற்கும் ஆணவத்திற்கும் அடிபணிந்தால் அடித்திருப்பவரின் அருமையை அங்கீகாரம் செய்ய அஞ்சுகிறோம். புறத்தோற்றத்திற்கு மட்டுமே கவனம் செலுத்தி நமக்கு நாம் யாரென்றே தெரியாத பரிதாபத்தில் வாழ்கிறோம். கவலையையும் அங்கலாய்ப்பையும் யாரிடமும் பகிராமல் கனத்த மனத்துடன் நாம் காணாமல் போய்விடுகிறோம். நம்மை தேடும் இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்போமா? ஆமேன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லார்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.